இறைய புதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைய தினம் சார்வரி வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் பத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையிலும் மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் திருகோணம் நட்சத்திரத்திற்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு இன்று செய்யும் செயல்கள் எல்லாவற்றிலும் பொறுமை தேவை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் எளிதாகவும் அணுகலாம் தெய்வீக பாடல்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு திருப்தியும் ஆறுதலும் கிடைக்கும் வேலையில் பணியிடத்தில் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் பணியாற்றுவது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நிதிநிலையை பொறுத்தவரையில் பணவரவு இன்று திருப்திகரமாக இருக்காது சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருக்கின்றது ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்கள் தாயின் உடல் நலனில் சிறிய சிறிய உபாதைகள் ஏற்படலாம் இதனால் சிறிய மருத்துவ செலவுகளும் ஏற்படும் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் இது ஒரு மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கும் வாழ்க்கை துணை உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகளும் ஏற்படலாம் முக்கிய முடிவு ஒன்றை துணிச்சலுடனும் இன்று எடுப்பீர்கள் குடும்பத்தில் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும் உங்களின் மனதில் இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செய்யும் முயற்சிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும் புத்திரர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மனை தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மேலும் பல எல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டையின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களின் புத்திசாலி தளத்தினால் இன்று முன்னேற்றமான பலன்களை காண்பீர்கள் சுயமாக முன்னேறுவீர்கள் உங்களின் இனிமையான வார்த்தை மூலம் பிறரை திருப்தியும் படுத்துவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் பணி நிமித்தமான சிறிய பயணங்கள் ஒன்று இன்று நேரிடலாம் இந்த பயணம் பயனுள்ளதாகவும் இருக்கும் உங்களின் நிதிநிலையை பொறுத்தவரையில் இன்று திருப்திகரமாக இருக்கும் என்று கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீர்கள் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதும் என்று இருக்காது குடும்பங்களை பொறுத்தவரையில் தாயின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளினால் அனுகூலமான நாளாகவும் இருக்கும் சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகத்தான் முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் அதனை சமாளித்து விடவும் முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தையின் உடல்நலனில் கவனமுடனும் இருக்க வேண்டும் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அனுகூலம் உண்டாகும் விவசாயம் தொடர்பான பணிகளில் தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பதற்கான சூழலும் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியன் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவும் மிருகசரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும் ராசிக்காரர்களுக்கு இன்று பொறுமை இழக்க வாய்ப்புள்ளதால் அமைதியாகவும் கட்டுப்பாடுடனும் இருக்க வேண்டும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதலும் பெறலாம் வேலை செய்யும் இடத்தில் குறித்த நேரத்தில் பணி முடிப்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும் கூடுதல் பணிகளை சமாளிக்க கூடுதல் முயற்சியும் தேவை நிதிநிலையை பொறுத்தவரையில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கின்றது போதிய சம்பாதித்தாலும் குடும்பத்திற்காக செலவு செய்யவும் நேரிடும் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையலாம் உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் இது ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் காரியங்களில் அனுகூலங்களும் உண்டாகும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருக்க வேண்டும் பிள்ளைகள் பிடிவாதமும் பிடிப்பார்கள் அவர்கள் போக்கிலேயே சென்று விட்டு பிடிப்பதும் நல்லது உங்களின் வாழ்க்கை துணை உங்களிடம் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் இன்று உங்களின் மனதில் புதுவிதமான உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் பயணங்களின் மூலம் எதிர்பார்த்த சில செயல்களை செய்தும் முடிப்பீர்கள் தனவரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும் கல்வி தொடர்பான பணிகளின் மூலம் மேன்மையும் அடைவீர்கள் அக்கம்பக்கம் பக்கம் வீட்டார்களின் ஆதரவுகளும் மனதிற்கு ஒரு விதமான தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் இன்றைய தினம் நீங்கள் குரு பகவானை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் மிருதசரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்வேகம் உண்டாகும் நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும் நாளாகவும் அமையும் கடகராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் செயல்களில் தடைகள் ஏற்படலாம் அதிருப்தியும் உண்டாகும் தேவையற்ற விஷயங்களுக்கு கவலைப்படுவதை தவிர்க்க வேண்டியதும் அவசியம் பணி செய்யும் இடங்களில் இன்று உங்களுடைய வேலையை முழுவதுமாக செய்து முடிக்க முடியாது சிறு சிறு தடைகளும் ஏற்படலாம் நிதிநிலையை பொறுத்தவரையில் பணவரவு குறைந்து காணப்படும் பயணத்தின் போது பண இழப்புகளும் ஏற்படலாம் அதனால் இன்று கவனமுடன் பணத்தை கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் குளிர்ச்சியான உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்கவும் வேண்டும் சளி இருமல் போன்ற உபாதைகள் ஏற்படலாம் இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கின்றது தாய் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம் உறவினர்களால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும் தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தந்தையின் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்களின் உடன் பிறந்தவர்களின் மூலம் இன்று அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வமும் அதிகரிக்கும் கணவகனின் மூலம் மனதில் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு அமைதியுடன் செயல்பட்டால் தெளிவும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாகவும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று குழப்பங்களை ஏற்படுத்தும் வகையில் சில வெறுப்பான சூழ்நிலைகள் உருவாகும் என்றாலும் தெளிவான எண்ணங்களை கொள்ள வேண்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கலாம் பணியிடத்தில் ஏமாற்றமான சூழ்நிலைகள் காணப்படலாம் பணியில் உங்கள் செயல்திறன் அதிருப்தியை அளிக்கும் பணியிட சூழ்நிலை காரணமாக வேறு வேலைக்கும் மாறவும் நினைப்பீர்கள் இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படும் பண இழப்புக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே பணத்தை கையாளும் பொழுது கவனமுடனும் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பங்களில் பொறுத்தவரையில் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யமும் அதிகரிக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடனும் இருக்க வேண்டும் உங்களுடைய பணிகளில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் நீங்கள் வாக்கு சாதுரியத்தின் மூலம் உங்களுடைய செயல்களை செய்து முடிக்கும் வல்லவர்கள் தனவரவுகளின் மூலம் சேமிப்புகளும் அதிகரிக்கலாம் மனதில் கற்பனை திறனும் மேம்படும் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியம் கணிப்பொறி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான சூழ்நிலைகள் உண்டாகும் மனதில் எண்ணிய எண்ணங்களை பொறுமையுடன் வெளிப்படுத்தினால் வெற்றியும் அடைவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் நாடாகவும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும் நாளாகவும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் விருப்பங்களும் நிறைவேறும் இன்று பொழுதுபோக்கிற்கு உகந்த நாள் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்தும் காணப்படும் வேலை செய்யும் இடங்களில் குறித்த நேரத்திற்குள் வேலையையும் முடிப்பீர்கள் உங்கள் திறமை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டவும் படும் நிதிநிலையை பொறுத்தவரையில் இன்று உங்களின் வங்கி ஈர்ப்பு அதிகரிக்கும் உங்கள் கையிருப்பு பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது இன்று முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் இன்று பல வகைகளிலும் அனுகூலமான நாளாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பும் உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீங்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயமும் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும் செயல்பாடுகளில் வேகமும் அரிக்கும் மனதிற்கு பிடித்த புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் மதிப்பும் அதிகரிக்கும் கற்ற கலைகளின் மூலம் லாபமும் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் மீதான மதிப்புகளும் அதிகரிக்கும் இன்றைய தினம் விநாயகரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று உற்சாகமான வாய்ப்புகள் உங்கள் வளர்ச்சியை மேம்படுத்தும் இன்றைய நாளை சிறந்த முறையில் பயன்படுத்தி நீங்கள் திருப்தியும் காண்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் முயற்சியில் அர்ப்பணிப்பும் காணப்படும் கடினமான பணிகளையும் எளிதாகவும் செய்து முடிப்பீர்கள் நிதிநிலையை பொறுத்தவரையில் இன்று நிதி வளர்ச்சி காணப்படும் உங்கள் வீட்டில் நடைபெறும் மங்களகரமான நிகழ்ச்சிக்காக பணத்தை செலவு செய்யவும் நேரிடும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் நீங்கள் திடமாகவும் வலிமையுடனும் காணப்படுவீர்கள் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் முக்கிய முடிவுகளை துணிந்தும் எடுப்பீர்கள் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் அரசாங்க காரியம் அனுகூலமாகவும் முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடவும் முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் உயர் அதிகாரிகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் செயல்களை செய்து முடிப்பதற்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் வெளியூர் தொடர்பான வாய்ப்புகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் அகலும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதங்கள் அகலும் நாளாகவும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும் விரச்சிகராசிக்காரர்களுக்கு உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் உங்கள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்களின் லட்சியத்தை அடையலாம் பணி செய்யும் இடத்தில் அதிகமான பணிகள் காரணமாக பணியில் சிறு சிறு தவறுகளும் ஏற்படலாம் சரியாக திட்டமிட்டால் இந்த சவால்களை சமாளித்தும் விடலாம் நிதிநிலையை பொறுத்தவரையில் இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் பண இழப்பும் காணப்படுகின்றது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்று தூக்கமின்மை காரணமாக ஆரோக்கியம் குறைந்தும் காணப்படும் இன்றைய தினம் ஏதும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படக்கூடும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படலாம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளிடம் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளில் சாதகமான சூழல் உண்டாகும் மனதிற்கு பிடித்த தெய்வங்களை பிரார்த்தனையும் செய்வீர்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உண்டாகும் தொடை சார்ந்த பகுதிகளில் அவ்வப்போது சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு மறையும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மன அடைவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் பைரவரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மனமகிழ்ச்சி அடையும் நாளாகவும் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று திறமையாக செயலாற்ற முடியாது சில சௌரியங்களை விட்டுக்கொடுக்கவும் நேரிடலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது கவனமாக பணியாற்ற வேண்டியதும் அவசியம் இந்த நிலையை பொறுத்தவரையில் இன்று குடும்பங்கள் செலவு அதிகமாக காணப்படும் பணத்தை சாதுரியமாக செலவு செய்யவும் வேண்டும் செலவுகளை கண்காணிக்கவும் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்கள் தாய்க்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் அவரின் ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்யவும் நேரிடலாம் இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் கூடும் நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுவரியாகவும் முடியும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்க்கவும் வேண்டும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் இணைய வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளில் சற்று கவனத்துடனும் செயல்பட வேண்டும் உயரதிகாரிகளிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளால் எதிர்காலம் பற்றிய குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு மறையும் முத்திரை தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளை எல்லாம் அடையலாம் உங்களின் திசை தெற்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் நாளாகவும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று வளர்ச்சி காணப்படும் நாள் வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்தும் கொள்வீர்கள் புதிய அனுபவங்கள் மகிழ்ச்சியை அளிக்கும் பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் காணப்படும் உங்கள் பணியில் உங்களுக்கு திருப்தியும் கிடைக்கும் நிதிநிலையை பொறுத்தவரையில் இன்று பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும் உங்களிடம் உள்ள பணத்தை பயிலுள்ள வகையில் செலவும் செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இன்று அமைதியாக இருக்க வேண்டும் அதனால் உங்கள் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் எதிலும் சற்று பொறுமையுடன் கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நல்லது மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் வேண்டும் சிலருக்கு மற்றவர்களுடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பேசும் பொழுது பொறுமையுடனும் பேச வேண்டும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிரமமான சூழ்நிலையே காணப்படும் உங்களின் தாய்மாமன் வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் செய்யும் காரியங்களில் இருந்து வந்த தடைகளை அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்களின் மீது இருந்து வந்த அவதூறான வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் சேவை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் முன்னேற்றம் உண்டாகலாம் இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் நாளாகவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு சாதகமான நாளாக இருக்கும் அனைத்தும் எளிதாகவும் சுமூகமாகவும் நடைபெறும் உங்களின் உறுதியான மற்றும் நேர்மறை அணுகுமுறை காரணமாக வெற்றியும் காண்பீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் பணியில் உங்கள் திறமை மற்றும் ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள் நிதிநிலையை பொறுத்தவரையில் பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் உங்கள் சேமிப்பு ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் அதிகம் உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்த பணம் இன்று கைக்கு வந்து மகிழ்ச்சி தரும் சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கே இல்லை உங்கள் வாரிசுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றி மறையும் உத்தியோகம் தொடர்பான முடிவுகளை எடுப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உடன் பணிபுரிபவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சிறு சிறு மனக்கசப்புகள் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் உண்டாகும் நாளாகவும் அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று மந்தமான நடவடிக்கைகள் காணப்படும் உணர்ச்சி வசப்படாமல் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் தொழிலை பொறுத்தவரையில் உங்கள் செயல்களை திறம்பட ஆற்ற இயலாது சக பணியாளர்கள் ஒத்துழைக்கவும் மாட்டார்கள் உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறவும் இயலாது நிதிநிலையை பொறுத்தவரையில் பணவரவு திருப்திகரமாக இருக்காது பணவரவு காணப்பட்டாலும் தேவையற்ற விஷயங்களுக்காக பணவிரயம் ஏற்படுவதையும் நீங்கள் காணலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்கள் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தோல் எரிச்சல் போன்ற சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மறையும் இன்றைய தினம் நீங்கள் எதிலும் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகள் இழுபறியாகவும் முடியும் அடிக்கடி மனதில் சஞ்சலம் ஏற்பட்டும் நீங்கும் தாயின் தேவையை நிறைவேற்ற சிறிது அலைச்சலும் இருக்கும் வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வும் உண்டாகும் பிள்ளைகளை அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம் வியாபாரத்தில் பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வார்கள் விட்டுக்கொடுத்தும் செல்ல வேண்டும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடீரும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் ஒற்றுமையாகவும் இருப்பீர்கள் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களை மனதிற்கு பிடித்த வகையில் மாற்றியும் அமைப்பீர்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைப்பதற்கு சாதகமான சூழலும் உண்டாகும் இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம் இன்றைய தினம் உங்களின் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய நாளாகவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்